மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையுஞ்சீர் பூவில் இதழகத் தனைய தருவம் இதழகத்து அரும்பொகுட்டத்தை அன்னல் கோயில் என்கிறது பரிபாடல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நபர்கள் நண்பர்களே மதுரை மாவட்டம் சிறப்பா வந்து விழாக்கோளம் போன்றிருக்க அழகா இன்னைக்கு நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணம் பக்தர்கள் வந்து மதுரையை சுத்தி நம்ம இன்ஸ்டியூட் பாத்தீங்களாக்கா சிம்மக்கல்ல தான் இருக்கு சுத்தி அப்படியே பக்தர்கள் வெள்ளத்துல அப்படியே மீனாட்சியை காண தரிசதி காத்துட்டே இருக்காங்க இப்போ அஞ்சு மணி ஆயிடுறது எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள எட்டு டு அந்த ஒன்பது மணிக்குள்ள நம்ம மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் சரிங்களா மலையத்துவசன் பாண்டியம்மனுடைய மகளாகவ அவங்க அம்மா பேர் காஞ்சன மாலை மகளாக தான் நம்ம மீனாட்சி மீனாட்சியினுடைய தமிழ் பேர்னா பல்லுவா அங்கேயர் கண்ணி சரிங்களா நேத்து பாத்தீங்களாக்கோ பட்டாபி சேகம் சரிங்களா சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கும் அழகாக நம்ம மீனாட்சி வந்து மா பா மதுரையினுடைய அரசாட்சியாக அரசியாக பொறுப்பேற்றிருப்பாங்க வேப்பம்பூ மாலை அணிந்து உலகத்திலே வந்து ஒரு பெண் அரசி ஏற்கும்போது வேப்ப மாலை அணிந்து இருக்கிறது நம்ம மதுரையில் மட்டும்தானா அழகாக வைகரைக்கு வைகரை வைகையில் தென்பக்கம் சைவ சமயமும் வடபக்க ஆர்வருவா நம்ம அழகர் வர மாதிரி இப்ப தென்பக்க திருவிழாக்கள் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இந்த சைவ வைணவத்தை ஒன்றிணைக்கக்கூடிய திருவிழாவாக நம் சித்திரை திருவிழா மீனாட்சி திருக்கல்யான அழகர் வைபோகம் வந்து சிறப்பாக நடைபெற்றுட்டே போயிட்டு இருக்கு அந்த காட்சிகள்லாம் அழகாக நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க தொலைக்காட்சிகளில் தெருங்களை பக்கத்துல இருக்கவங்க நேரில் போய் நிறைய பேர் தரிசிச்சுட்டு இருக்காங்க ஒரு ஆண்டுல முக்கால்வாதி நாட்கள் திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய நகரம் எதுனா நம்ம மதுரை தான் மதுரை என்ற சொல்லுக்கு பொருள் என்னப்பா இனிமை என்று ஒரு பொருள் தமிழ்நாட்டின் இரண்டாவது மாநகராட்சி நம்ம மதுரை அழகா பண்பாட்டு கலாச்சாரம் மாறாமல் எல்லாமே பறைசாற்று வகையில் மீனாட்சியினுடைய வடிவம் தாங்கி எத்தனை குழந்தைகள் அந்த கிளி உருவத்தோட பார்க்க அந்த குழந்தைகள்லாம் அவ்வளோ ஒரு தெய்வீகமாக அந்த குழந்தைகளை வணங்க வணங்குகிற அளவில் எத்தனையோ மீனாட்சிகள் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி வளம் வந்துட்டு இருக்காங்க அந்த கிளி உருவத்தோட எல்லாருமே பார்க்கவே அது ஒரு கண்கொள்ளா காட்சி என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி மதுரைக்கு ஒரு சிறப்பாக வரலாற்றுலா இருக்கட்டும் சிலப்பதிகாரமா இருக்கட்டும் மதுரையை கிபி இரண்டாம் நூற்றாண்டிலே மதுரை மூதூர் என்று என்ன செய்யுது நம்ம சிலப்பதிகாரம் சொல்லுது அந்த நன்னாள்ல இன்னைக்கு திருக்கல்யாண நன்னாள்ல இன்னைக்கு நம்ம வைகரையில் வைகை தமிழ் தேர்வு என்ன செய்ய போறீங்க சிறப்பா எழுத போறீங்க இன்றும் வழக்கம் போல ஒரு இருபது வினாக்கள் இடம்பெற்றிருக்கு எட்டாம் வகுப்புல முதல் மூன்று பருவங்கள் சரிங்களா ஏழாம் வகுப்புல முதல் மூன்று பருவங்கள் சரி எட்டாம் வகுப்பு தான் எட்டாம் வகுப்புல முதல் மூன்று பருவங்கள் பார்த்தா அடுத்து எட்டாம் வகுப்புல நாலு ஐந்து ஆறு பருவங்கள்ல ஒரு இருபது வினாக்கள் இருக்கு சொல்லுங்க அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா மகிழ்ச்சியா முதல் கேள்வி பாருங்க கல்வி கரையில கற்பவர் நாள் என்று கல்வியின் சிறப்பை கூறும் நூல் எது பிடிஎஃப்ல கொஸ்டின் இருக்கு தெளிவா அதையும் பார்த்து அடிச்சுட்டே வாங்க விளக்கத்தையும் சரியா கவுனிங்க நாற்கள் நெருங்கிக்கிட்டே இருக்கு சரிங்களா கல்வி கரையில கற்பவர் நாட் என்று கல்வியின் சிறப்பை கூறும் நூல் எது நீதிநெறி விளக்கம் கழிவென்பா நாளடியார் நன்மணி நான்மணி கடிகை சொல்லுங்க ஒண்ணுக்கு ஏவா பி ஆனு கரெக்டா குடிங்க தேர்வு அட்டவணை இருக்கு நம்ம பிளேலிஸ்ட்ல வைகை தமிழ்ல ஒவ்வொரு டெஸ்டுக்கான வீடியோ பிடிஎஃப் பிளஸ் வீடியோவும் இருக்கு பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்து வரிசையா அடிச்சுக்கே வாங்க சரிங்களா ரைட் என்னப்பா ஆன்சரு சூப்பர் எல்லாருமே ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க மகிழ்ச்சியா என்ன ஆன்சரு நாலு அடியார் சரிங்களா நம்ம குமரகுருபுரர் நீதி நீதி விளக்கம் பாட்டு கொடுத்துருக்காங்களா அதுக்கு அப்படியே அடுத்த பக்கம் ரைட் சைடு பாத்தீங்களா கட்டம் போட்டு நாலடியார்ல நம்மளுக்கு கல்வியின் சிறப்பு கல்வி கரை எல்லாம் கற்பவர் நாள் மெல்ல நினைக்கின் பிணி அப்படின்னு அந்த பாடல் வரும் இதே குமர குருபரர் நீதி நெறி விளக்கத்துல கற்றோருக்கு கல்வி நலனே அப்படின்ற அழகா ஒரு அழகு மனிதனுக்கு எந்த எத்தனை அணிகலன்கள் இருந்தாலும் ஆனா ஒரு உண்மையான அழகாக அணிகலனாக இருக்கக்கூடியது எதுதான் கல்வி அப்படின்னு நம்ம யாரு சொல்லியிருப்பா நீதி நெறி விளக்கத்துல நம்ம குமர குருபரர் சரிங்களா யாருப்பா குமர குருபரர் சரிங்களா குருபரர் சரிங்களா எத்தனாவது பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சரிங்களா மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் சகலகலாவள்ளி மாலை சரிங்களா காசி கலம்பகம் மதுரை கலம்பகம் பல நூல்களை எழுதியவர் தான் குமர தமிழ் வடமொழி இந்துஸ்தானி மொழிகள்ல சிறந்தவர் சரிங்களா இவர் நீதிநெறி விளக்கத்துல எத்தனை பாடல்கள் இருக்கு நூத்தி நாலு பாடல்கள் இருக்கு எத்தனை பாருக்கு இருக்கு நூத்தி நாலு பாடல்கள் இருக்கு ஏற்கனவே பாத்தீங்களா நூத்தி மூணு எங்க பாத்து வச்சிருக்கோம் பத்து பாட்டுல மிகச்சிறிய நூல் எதுப்பா முல்லை பாட்டுல நூத்தி மூணு பாடல்கள் நம்ம படிச்சு வச்சிருப்போம் சரிங்களா இங்க நீதிநெறி விளக்கத்துல எத்தனை பாடல்கள் இருப்பா நூத்தி நாலு பாடல்களை கொண்டது நீதிநெறி விளக்கம் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்களா கழிவெண்பா யாருன்னு தான் நம்ம குமரகுருபர் எழுதிய நூல்தான் சரிங்களா நாலடியாரை பொறுத்த வரைக்கும் பதினெண்டு கீழ் உள்ள ஒரே தொகை நூல் சரிங்களா பத்த பதினேழு நூல்களுக்கு தனித்தனி ஆசிரியர் இருப்பாங்க ஆனா நாலடியார் மட்டும் தனி தொகுக்கப்பட்ட ஒரு நூல் ஏன்னா எழுதியவர்கள் சமண முனிவர்கள் சரிங்களா ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டு சொல்லுக்குருதியில நாலு என்பதை குறிக்கும் நாலடியார குறிக்கும் சரிங்க அதே மாதிரி பதினெண்டு கீழ் கணக்கு இன்னொரு நூல் பாத்தீங்களாக்கும் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் பழைய ஆறாவது சமச்சீர் புத்தகத்துல இருக்கும் சரிங்களா மணக்கி விளக்க மடவாள் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் வணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியை கல்விக்கு புகழ் புகழ்சால் உணர்வு அப்படின்ட்டு கல்வியை பற்றி அழகாக இந்த நூல் சொல்லுவேன் நான் மணிக்கடிகை கடிகை சரிங்களா அப்போ ஒன்றாவது கேள்வி கல்வி கரையில் கற்பவர் நாள் சில நாளடியார் கற்பவருக்கு கல்வி நலனை கல்வி கல நலனை என்று சொல்லக்கூடியதுன்னா நீதிநெறி விளக்கத்தில் வரும் சரிங்களா ரைட்டு அடுத்த வினா போவோம் இன்னும் நிறைய விளக்கம் கொடுத்துனா கொடுக்கல கொடுக்கலாம் அடுத்தடுத்து போக போக கொஸ்டின்ல கொடுத்துக்கலாம் சரிங்களா ரைட்டியா அடுத்து ரெண்டாவது வினாக்குவாங்க நாம் தமிழ் மக்கள் நாம் தமிழ் நமது தாய்மொழி வாயிலாக கல்வி வருவதே இயற்கை முறை நாம தமிழ் மக்கள் இல்லையா நம்ம தாய்மொழி தமிழ் வாயி வாயி வாயிலாகத்தான் என்ன செய்யணும் நம்ம கல்வி பெறணும் அதுதான் இயற்கை முறை என்று சொன்னவர் யார் காந்தியடிகள் பெரியார் திருவி கல்யாண சுந்தரம் ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுங்க ஒரு முக்கியமான இந்த மாதிரி தமிழ் மேற்கோள்கள் இதெல்லாம் நிறைய கரெக்டா பாத்து வச்சுக்கணும் சரிங்களா நம்ம பாட புத்தகத்துல காந்தியடிகளை பத்தி இருக்கு நேரு பழைய புத்திரத்துல நேருவை பத்தி இருக்கு ரவீந்திரநாத் தாகூரை பத்தி இருக்கு சரிங்களா பெரியார பத்தி இருக்கு அம்பேத்கார பத்தி இருக்கு அயோத்திதாசர் பண்டிக பண்டிதரை பத்தி இருக்கு வா உ சிதம்பரனார பத்தி இருக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவரை பத்தி இருக்கு எல்லாருடைய மேற்கோள்களையும் சரியா பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா எல்லாருமே பாடசல்ல திட்டத்துல இருக்காங்க கரெக்டாக படிச்சு சரிங்களா ரைட்டுப்பா இப்ப பாருங்க நாம் தமிழ் மக்கள் நாம் தமிழ் மக்கள் நாம் நமது தாய்மொழி வாயிலாக கல்வி பெறுவதே இயற்கை முறை என்று சொன்னவர் யாருப்பா திருவி கல்யாண சுந்தரம் இருக்கையா அந்த பாடத்துல அழகா அதுல ஒவ்வொருதுமே அந்த கல்வி முறை ஒவ்வொன்றை பத்தியுமே சொல்லிட்டு வருவாரு அறிவியல் கல்வி முறை தாய்மொழி கல்வி சரிங்களா பரிசியா இன்ஜினியரிங் பத்தி எல்லாத்தையுமே திருவாரூர் விருதாச்சலனார் மகன் கல்யாண சுந்தரன் என்பதன் தான் தெரிவிக்கா நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று சொன்னவர் யாருப்பா திருவிக்கா பூக்களிலே சிறந்த பூ பருத்தி பூ என்று சொன்னவர் யாருப்பா திருவிக்கா ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில தமிழாசிரியராக பணியாற்றியவர் யாரு திருவிக்கா இவருடைய எழுத்து நடை எப்படி இருக்கு எழுது பேசுவது போல எழுதுவதும் எழுவது போல பேசுவதும் கொண்டுதான் யாருடைய நடை திருவிக்காவுடைய நடை சரிங்களா காந்திரிகள் அழகா பழைய எட்டாவது புத்தகத்துல இருக்கு இந்த புரோச் மாநாட்டு கல்வி மாநாட்டுல பேசியிருப்பாரு தாய்மொழி கல்விதான் சிறந்தது ரவீந்திரநாத் தாகூர் மதன் மோகன் மாவலவியா ஜெகதீஷ் சந்திரபோஸுடைய கல்வி அவர் தாய்மொழி கல்வியலாக படிச்சு சிறந்திருக்காங்க அதனால தாய்மொழி கல்வியில்தான் படிக்கணும்னு நம்ம காந்திரிகள் சொல்லியிருப்பார் பெரியார் சரிங்களா பெரியாரை பொறுத்தவரைக்கும் மூட நம்பிக்கையாக இருக்கட்டும் கல்வி மொழி சார்ந்ததுக்காட்டு நம்ம தமிழ்ல மிகப்பெரிய ஒரு எழுத்து சிறுத்தை கொண்டு வந்தவரும் பெரியார் தான் தாய்மொழி பெற்று பெருக வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொன்னவர் யாரு பெரியார் சொல்லியிருப்பாரு ரவீந்திரநாத் தாகூர் சரிங்களா இந்தியாவில் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் முதல் முதல் ஆசிய கண்டத்தைச் சேர்ந்தவர் யாருனாலும் ரவீந்திரநாத் தாகூர் தான் அவர் கீதாஞ்சலியா வங்காள தான் எழுதியிருப்பாரு பொதுவா ஒரு நோபல் பரிசு எழுதணும்னா பிறனும்னா அந்த நூலு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கணும் ஆனா வங்காளத்தில் எழுதி அதை மொழி பெயர்க்கல ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட நிறைய பேர் வந்து உங்க நூலை கொடுங்க மொழி பெயர்த்துக்கணும் கேட்டாங்களாம் எதுக்கு எனக்குனா ஆங்கிலம் தெரியல என் நூலை நானே ஆங்கிலத்தில் எழுதுகிறேன் என்று இவர் அப்படியே கீதாஞ்சலி நெசு ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு பிறகு அதுக்கு என்ன விருது பரி விருது வழங்கப்பட்டிருக்குன்னா நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நோபல் பரிசு வாங்கின விருது தான் எந்த துறைக்கு இந்தியா வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய துறைக்கு ரவீந்திரநாத் தாகூர் வாங்கியிருக்காரு இந்த கீதாஞ்சலி என்ற இலக்கியத்துல தான் நம்ம தமிழ் நம்ம தேசிய கீதம் சரிங்களா நம்ம தேசிய கீதம் ஜனகன மனம் எடுக்கப்பட்டது ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள்ல பாடப்படுதுன்னு பார்த்திருப்போம் அதே மாதிரி நம்ம தேசிய பாடல் வந்தே மாதரம் பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அதே மாதிரி நம்ம தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடல் உடுத்த மனோன்மணியம் பே சுந்தரனார் எழுதிய மனோன்மணியம் நாடக நாடக இருந்து தான் எடுக்கப்பட்டது நம்ம தமிழ் தாய் வாழ்த்து சரிங்களா ஐயா அடுத்த மூணாவது வினாவுக்கு பேர் எல்லாம் வாங்க பொருத்துக இதெல்லாம் முன்னாடி டிஎன்பிசில திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பாங்க சரிங்களா இயற்கை ஓவியம் எது இயற்கை பரிணாமம் எது இயற்கை அன்பு எது இயற்கை இன்பக் களம் எது அப்படின்னு வரிசையை கேட்டுட்டே இருப்பாங்க பொறுத்துங்கப்பா கரெக்டா பொறுத்துங்க சரிங்களா இயற்கை தவம் இயற்கை பரிணாமம் இயற்கை அன்பு இயற்கை இன்பக் களம் சொல்லுங்க ரெண்டு நாலு ஒண்ணு மூணு மூணு நாலு ரெண்டு ஒண்ணு நாலு மூணு ரெண்டு ஒண்ணு ரெண்டு நாலு மூணு ஒன்னு சரிங்களா நேரம் ஓடிட்டே இருக்கு அஞ்சு டு ஆறு மணிக்குள்ள நம்ம கரெக்டா முடியணும் சரிங்களா ஏன்னா நீங்களும் நிறைய படிக்கணும் அதனால ஷெட்யூல் நிறைய பேர் அரை மணி நேரத்துக்குள்ளேயே முடியும் நான் சொல்றீங்க சரிங்களா ரைட்டு நிறைய பேர் ஸ்பீடாக போகிறீங்க சார் கொஞ்சம் குறைச்ச சொல்லுங்கள் சொல்கிறீங்க சரிங்களா அதனால கொஞ்சம் நிதானமாக கரெக்டாக போயிட்டே இருப்போம் உங்களுடைய வெற்றி தான் எனக்கு சரிங்களா ஏதோ பெயருக்கு பண்ணணுன்றதெல்லாம் நம்ம யூடியூப்போட வேலை இல்லை பெயராக இருக்குன்னு உங்களுக்கு அது பயன்படுறோம் இருக்காண்டி தான் அந்த அதிகாலையில் இருந்துச்சு சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் நல்லா ஒத்துழைப்பு கொடுங்க உங்க நீங்கள் பயன்படுத்திக்கிறோம் சரிங்களா அதை தான் முக்கியம் சரிங்களா நீங்கள் தான் இங்கே முக்கியம் ரைட் ஆயா சரிங்க ஆன்சர் நான் யா ஆன்சர் எல்லாரும் கொடுத்துட்டு மகிழ்ச்சி இயற்கை தவம் இதுப்பா சீவக சிந்தாமணி இயற்கை பரிணாமம்

தேவார திருவாசக திருவாய் மொழிகள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இவ்வளவுதான் இருக்கு அந்த பட்டப்பேர்கள்லாம் இன்னொன்னு இருக்கு கலித்தொகை பெரிய புராணம் சிந்தபுர கம்பராமாயணம் சரிங்களா அதுல இருக்கு இது மூணு சொல்லிட்டேன் கரெக்டா நீங்க பாத்து வச்சுங்க சரிங்களா இயற்கை இன்பக்களம் இயற்கை அன்பு இயற்கை பரிணாமம் இயற்கை தாபம் சரிங்களா அது எல்லாமே தான்ப்பா இந்த கரெக்டா தனித்தும் கேட்கலாம் அப்படி பொறுத்தவங்களையும் கேட்கலாம் கரெக்டா பாத்து வச்சுங்க ரைட்டா களித்தொகை ஏறுதழுவுதல் பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுப்பா களித்தொகை எட்டு தொகை நூல்கள்ல கலித்தொகை தான் இது ஒரு அகநூல் பெரிய புராணம் சைவ திருமுறைகள் மொத்த எத்தனைப்பா பனிரெண்டு அதுல பனிரெண்டாவது பேர் அது பெரிய புராணம் பெரிய புராணத்தை எழுதியவர் யாரு சேக்கிலார் சிவனடியாருடைய வரலாற்றா என்ன செய்வாரு ஒவ்வொரு புராணத்திலையும் பாடியிருப்பாரு அதனால அது பெரிய புராணம் சொல்லியிருப்பாங்க தமிழின் முதல் காப் அஹ் முதல் விருத்த காப்பியம் எது சீவக சிந்தாமணி முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் முதல் விருத்த காப்பியம் சீவக சிந்தாமணி எழுதியவர் யாருப்பா திருத்தகத்தேவர் கம்பராமாயணம் சரிங்களா வடமொழியில எழுதிய ராமாயணம் தமிழ் படுத்தி கம்பர் எழுதியது கம்பராமாயணம் ஆனா கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் ராம அவதாரம் தான் அது கம்பர் எழுதி பூல் பட்டதுனால கம்பராமாயணம் என்ற பெயர் வந்திருக்கும் கம்பராமாயணம் வழி நூல் முதல் நூல் எதுன்னா ராமாயணம் சரிங்களா தொல்காப்பிய நேரி நின்றவர் யாருன்னா நம்ம கம்பர் தான் கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் சடையப்ப வள்ளல் கல்வியில் பெரியவன் கம்பன் கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடும் சரிங்களா விருத்தம் என்னும் முன்பாவுக்கு உயர் கம்பன் என்றெல்லாம் கம்பரை சிறப்பித்து கூறுவாங்க சரிங்களா கம்பன் இசைத்த கவியலாம் நான் என்று சொன்னவர் யார்னா பாரதியார் சொல்லியிருப்பார் சரிங்களா யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வல்லுவனை போல் இளங்கோவை போல் பூமி தனியில் யாங்கனுமே கண்டதில் என்று சொன்னவர் யார்னா நம்ம பாரதியார் சொல்லியிருப்பார் கம்பர தான் சொல்லியிருப்பார் கம்பர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வள்ளுவர் கிமி முப்பத்தொன்னு இருந்தாலும் கம்பரத்தான் தான் முதன்மைப்படுத்தி யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் என்று நம்ம பாரதியார் சொல்லியிருப்பார் சரிங்களா அப்போ அப்ப மூணு நாலு ரெண்டு ஒன்று எல்லாருமே சிறப்பு அடிச்சிருக்கீங்க ரைட்யா நான்காவதுலாம் இங்கே இருப்பது சிலகாலம் அதற்குள் ஏனோ அகம்பாவம் என்று பாடியவர் யார் கண்ணதாசன் சோமு வாலி மருதகாசி சரிங்களா இப்ப ஏழு வயசா இருக்கிறதுனால ஈசி அடிச்சிருவீங்க சரிங்களா இவர் இந்த பாடத்திடத்துல வராது வரண்டு சரிங்களா அப்படி இருந்து சரியா அடிக்க பாடணும் சரிங்களா இங்கே இருப்பது சிலகாலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் என்று பாடியவர் கண்ணதாசன் சோமு வாலி மருதகாசி சொல்லுங்க கடைகா சொல்லணும்ப்பா எல்லாருமே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேருக்கு மேல லைவ்ல வந்துட்டே இருக்கீங்க மகிழ்ச்சி சரிங்களா கரெக்டாக நேரத்தை அந்த ஒரு நேரத்தை பயன்படுத்திங்க விளக்கங்களை கேட்டுக்கோங்க நீங்களும் கேள்வியில சரியா எழுதி படிச்சுங்க நீங்க எட்டாவது வந்துட்டோம் அடுத்து சரிங்களா அடுத்து ஏழு ஆறு வரிசையை நாற்க ஓடிட்டே இருக்கு பாத்தீங்களா இப்பதான் முதல் டெஸ்ட் ஆரம்பிச்ச மாதிரி ஏழு டெஸ்ட் முடிஞ்சு எட்டாவது டெஸ்ட் ஒன்றோமியா சரிங்களா அதனால யாருக்காவும் நேரம் காத்திருக்குதுல நீங்க காத்து இருக்கணும் வெற்றிக்காக மட்டும்தான் சரிங்களா ரைட்டியா பார்த்துருமாப்பா அழகா அற்புதமான ஒரு சினிமா பாடல் தான் கத்தியை தீட்டாதே மகனே புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதில் உன் திறமையை காட்டு அப்படின்னு ஒரு அற்புதமான சினிமா பாடல் இருக்கு ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதியது எம்ஜிஆர் நடித்த பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல வந்து ரிலீஸே ஆளு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அந்த பாடம் சரிங்களா விளக்கேற்றியல்னு ஒரு திரைப்படத்திலேருந்து அந்த பாடல் இருக்கிறதாக நான் இணைய வழி பார்க்கும்போது எனக்கு கிடைத்த தகவல்கள் சரிங்களா அழகா பஸ்டினாப்பா கத்தியை தேட்டி அதுக்குள்ள லாஸ்ட் சரணம் இங்கே இருப்பது சீலகாலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இது தெரிந்தால் வாழ்க்கை சரியாகுன்ற மாதிரி தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க அப்பா சரிங்களா அந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றுமே தத்துவார்த்தமா நம்ம ஆலங்குடி சோம் எழுதியிருப்பாரு எங்க பிறந்தவரு சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடியில பிறந்தவர் என்ன விருது வாங்கியிருப்பாரு கலை மாமணி சரிங்களா அது முதல்ல டிஎன்பிசி ல கேட்டிருக்காங்கப்பா இந்த கலை மாமணி விருதை யார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா கலை மாமணி விருது வழங்கக்கூடிய அமைப்பு எதுன்னா தமிழக இயல் இசை நாடக மன்றம் முத்தமிழ் சொல்றோம்லப்பா தமிழக இயல் இசை நாடக மன்றம் தான் என்ன கொடுக்குது எதை கொடுக்குதுப்பா கலைமாமணி விருதை கொடுக்குது சரிங்களா அந்த விருதை பெற்றவர் யாரு சோமும் அதே மாதிரி இன்னொரு கவிஞர் யாரு பாத்தீங்களாக்கா ஓமை கவிஞர் சுரதாவும் கலைமாமணி விருதை வாங்கியிருப்பாரு மறைந்த நடிகர் சின்ன கலைவானது யாருப்பா நம்ம விவேக்கும் கலைமாமணி விருது வாங்கியிருப்பாரு சரிங்களா அதே மாதிரி கனதாசன் நிறைய தத்துவ பாடல்கள் இதே பாடியில நிறைய பாடல்கள் எழுதியிருப்பாரு எங்க அவரு தாப்பா சிவகங்கை மாவட்டம் சிறு உடல் பற்றி இவ சிவகங்கை ஆலங்குடி இதுல இன்னொருத்தர் சிவகங்கை யாருன்னு பாத்தீங்களாக்க நம்ம டென்த் புத்தத்துல புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எதுப்பா கட புயலிலே ஒரு தோனி அதில் எழுதியவர் பா சிங்காரம் அவரு சிவகங்கை கனதாசன் சிவகங்கை சோமு அவர்கள் சிவகங்கை சரிங்களா வாலி சரிங்களா வாலி வாலியுடைய பாடல்கள் அப்படியே கனதாசன் பாட்டா வாலி பாட்டா அப்படின்ற அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு ஆத்ம தத்துவார்த்தமான பாட்டுகள் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா நிறைய பேர் கண்ணதாசன் பாட்டுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க வாலியினுடைய பாட்டு அதே மாதிரி படகோட்டி படத்துல இருக்கட்டும் எக்கச்சக்கமான தத்துவார்த்த பாடலை கொடுத்தவர் நம்ம வாலி அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா மருதகாசி இப்ப பாடப்புத்தில எல்லாம் பழைய புத்தத்துல இருக்காரு திரைக்கவி திலகம் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்காருப்பா கரெக்டா பாத்து வச்சுக்கணும் திரைக்கவி திலகம்னா தான் யாரு மருதகாசி சரிங்களா ஏர் முனைக்கு நேரிங்க எதுவுமே இல்லை எங்களோட வாழ்க்கையில் பஞ்சமே இல்லை அப்படின்னு அழகா அந்த பாட்டு பழைய பாட்டு கொடுத்துருப்பாங்க அது நெல்மணியா விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக அப்படின்னு அந்த விவசாயத்தை சொல்ற மாதிரி எல்லா பாட்டுமே தலைவர் பாரு விவசாய பத்தி கடவுள் கடவுளும் தொழிலாளி கண்டெடுத்த முதலாளி விவசாயி மணப்பார மாடு கட்டி மாய வர ஏறு போட்டி அந்த பாட்டு யாருதான் நம்ம மருதகாசி அவர்கள் தான் அற்புதமா எழுதியிருப்பாரு திருச்சியை சேர்ந்த ஒரு மேலக்குடி காடு சரிங்களா பட்டுக்கோட்டை சங்கப்படுத்தான் காடு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திருச்சி மேலக்குடி காடு யாருன்னா மருதகாசி அவர்கள் பிறந்திருப்பார் சரிங்களா நிறைய பழைய பாடல்கள் சரிங்களா அவ்வளவு ஆத்மார்த்தமான சிந்தனைகளையும் கருத்துகளையும் இருக்கு நம்ம தான் கேட்கறதுக்கு செவிகளை நேரம் ஒதுக்குவதே இல்லை சரிங்களா அதனால அப்படி பாடலாம் கேட்டு பழங்க இந்த பாடல்கள்லாம் என்னமோ மரண வீட்டில் படிக்கக்கூடிய ஒரு பாடல்கள் மட்டும்தான் காற்றில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு அதெல்லாம் மாத்தனா கேக்கணும் சரிங்களா ரைட்யா சூப்பர்ப்பா அடுத்த வேணா ஒப்பிடலாம் கூற்றுகளை கவனி ஆறாம் வேற்றுமை சரிங்களா ஆறாம் வேற்றுமையை பத்தி ஒரு மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இலக்கணத்துல வருதியா பாருங்க கூற்று ஒன்று ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் அது ஆது அ ஆகியவை கூற்று ரெண்டு உரிமை பொருளில் வரும் அது ஆ ஆகிய உறுப்புகளை பயன்படுத்துவதில்லை சரிங்களா அது அ ஆகிய உறவுகளை தற்போது பயன்படுத்துவதில்லை அனைத்தும் சரி கூற்று ஒன்று மூணு தவறு கூற்று ரெண்டு மூணு சரி ஒன்று தவறு கூற்றுகள் ரெண்டு சரி ஒண்ணு மூணு தவறு சொல்லுங்க ஆறாம் வேற்றுமை பொறுத்த வரைக்கும் அழகா ஒவ்வொரு அந்த வேற்றுமையை பத்தியும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அந்த உறுப்புகள் என்ன உடன்தூக்கி வரக்கூடிய உறுப்புகள் என்ன அப்படின்னு டீட்டெயில் தான் நமக்கு எட்டாவது புத்தத்தில் கொடுத்திருப்பாங்க அந்த வேற்றுமை பொறுத்தவரைக்கும் சொல்லுங்க ஆறாம் வேற்றுமை வேற்றுமை ஒரு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவதுதான் வேற்றுமை இந்த வேற்றுமை எட்டு வகைப்படும் முதல் வேற்றுமை எட்டு எட்டாம் வேற்றுமை வரைக்கும் அந்த இப்போ ஆறாம் வேற்றுமை கேட்டிருக்காங்க சரிங்களா கூற்று ஒன்று ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் அது ஆது ஆ ஆகியவை இது மூணுந்தாப்பா ஆறாம் வேற்றுமை உருவா சரி உரிமை பொருளில் வரும் உரிமை பொருள் என்னன்னாப்பா கிழமைன்னு சொல்லுவாங்க உரிமை சரிங்களா அவனது வீடு அது அவனது கை அவனது புத்தகம் அப்பா அதுன்னா அது உரிமை சரிங்களா அது ஆ ஆகிய ஒரு பலினா அது தற்போது வழக்கத்துல பயன்படுத்துவது இல்ல அப்ப மூன்று கூற்றுகளுமே சரியாக தான் இருக்கு அப்ப என்ன அதுப்பா அனைத்தும் சரி ஆன்சர் என்ன ஐயா அனைத்தும் சரி சரிங்களா பின்னாடி ஒரு ஆன்சர் வரும் மொத்தமா அப்ப பாப்போம் சரிங்களா வேற்றுமையை பத்தி சரிங்களா பாரா வேற்றுமையை பத்தி வந்து கரெக்டா பார்த்து வச்சுக்கோ சரிங்களா அடுத்து பாருங்க பொறுத்துக சரிங்களா அதே இதை கடைசியா அந்த வேற்றுமை முடியும் போது அழகா கட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க காலம் நீங்கள் கருத்தா பயனிலை ஏற்றல் முதல் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை ஏழாம் வெற்றுமை ஐந்தாம் வெற்றுமை சொல்லுங்க காலத்தை பத்தி சொல்றது எது நீங்களை பத்தி சொல்றது எது கருத்தாவை பத்தி சொல்றது பயனிலை ஏற்றலை பத்தி சொல்றது எது சொல்லுங்க மூணு நாலு ரெண்டு ஒன்னு நாலு மூணு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு நாலு ஒன்னு நாலு ரெண்டு மூணு ஒண்ணு சரிங்களா கால வரக்கூடியது எந்த வேற்றுமை நீங்கள் பொருளில் வரக்கூடியது எந்த வேற்றுமை கருத்தா பொருளில் வரக்கூடியது எந்த வேற்றுமை பயநிலை ஏற்றல வரக்கூடியது எந்த வேற்றுமை பார்த்துருமாயா ஓகே சூப்பர் காலம் ஐயால் கு இன் அது கண் இன் சரிங்களா அது காலம் இடம் சரிங்களா ரெண்டுலயுமே என்ன வரும் ஏழாம் வேற்றுமை வரும் நீங்கள் சரிங்களா இன்னு ஐயால் இன் அது கண் தலையின் இழிந்த மயிர் சரிங்களா இன்னுன்றது என்ன என்ன வேற்றுமைப்பா ஐந்தா வேற்றுமை அப்ப கருத்தா சரிங்களா கருவி கருத்தா பொருளை வரக்கூடியது பாத்தீங்களாக்கா மூன்றாம் வேற்றுமை சரிங்களா பயநிலை ஏற்றல் முதல் வேற்றுமை என்ன சொல்லுவான் எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவான் எட்டாம் வேற்றுமையை விழி வேற்றுமைன்னு சொல்லுவான் பயநிலை ஒரு பயனிலைனா அதனால் நடந்த ஒரு செயல் சரிங்களா அதை அந்த வேலைக்கு காரணமானவர் யார் அப்படின்னு பார்க்குறது எழுவாயில் வரும் அந்த செயல் என்னது அவன் பாடம் படித்தான் அப்போ படித்தான் என்பது என்னப்பா பயனிலை சரிங்களா அப்போ அதுதான் ஒரு பயனிலை ஏற்றலில் வரும் அது முதல் வேற்றுமை அப்போ மூணு சரிங்களா காலம் மூணு நீங்கள் நாலு ரெண்டு ஒண்ணு மூணு நாலு ரெண்டு ஒண்ணு எங்கப்பா இருக்கு எவ்வளவு ஆன்சர் இருக்கு சரிங்களா அதே மாதிரி இரண்டாம் வேற்றுமை வேற்றுமை வெற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை சரிங்களா என்ன வேற்றுமைப்பா செய்யப்படு பொருள் வேற்றுமையில வரும் அதே மாதிரி நட்பு நட்பு எல்லை அது அதுவாதல் முறை பொருட்டு இதெல்லாம் பாத்தீங்களாக்கு நான்காம் வேற்றுமையில வரும் சரிங்களா இங்க ஒரு நாள் அங்க ஒரு இது பார்த்திருக்கோம் சரிங்களா சரிங்களா நாலு பார்த்துட்டோம் சரிங்களா எழுபது எட்டாம் வெற்றுமை விழி வேற்றுமை சரிங்களா அடுத்து இரண்டாம் வெற்றுமை செயப்படு பொருள் வெற்றுமை சரிங்களா அப்படின்னா அது ஆறு ஆகி போச்சு இன்னொன்று பார்த்தீங்களாக்கும் நான்காம் வெற்றுமை பார்த்தீங்களாக்கும் என்ன வருது முறை எல்லை பொருட்டு எல்லை அதுவாக அதுல வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கு ஆறாம் வேற்றுமை சரிங்களா அப்ப வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முதல்ல இலக்கண குறிப்பு ஒரு ரெண்டு வார்த்தைகள் கொடுத்து கூட எந்த வேற்றுமை உருவம் வந்திருக்குன்னு கேட்கலாம் அல்லது இப்படி காரணம் கூட்டுறா கூட கேட்கலாம் தெளிவாக அந்த ஏரியாவை கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுங்க எளிமையான ஒன்று நீங்க படிச்சாலே புரிஞ்சு போகும் பெரிய விஷயம்லாம் கிடையாது சரிங்களா அடுத்து ஏழாவது கொஸ்டின் போயிடலாம் தம்பிரான் தோழன் என்ற வார்த்தையில் தம்பிரான் யார் சரிங்களா தம்பிரான் தோழன் என்ற வார்த்தையில் தம்பிரான் யார் சொல்லுங்க பாப்போம் சரிங்களா தம்பிரான் தோழன் சரிங்களா நம்ம சைவ திருமுறைகள் பாடியது என்ன சொல்லுவான் பன்னீர திருமுறைகள் சொல்லுவான் அதை தொகுத்தவர்கள் யாரு என்னென்னா பாடியிருக்காங்க அப்படின்ற பத்திலாம் நீங்க பாத்துருப்பீங்க அந்த தம்பிரான் தோழன் என்ற வார்த்தையில் தம்பிரான் யார் சுந்தரர் மாணிக்க வாசர் திருநாவுக்கரசர் சிவன் சரிங்களா என்னதுப்பா பார்த்திருப்பா ஆன்சர் பெருமையா நான் கட்டு பார்த்தோன்னே செஞ்சிருப்பீங்க தம்பிரான் தோழன் யாருப்பா சட்டுன்னு என்ன செஞ்சிருப்பான் ஏ ஆப்ஷன்ல சுந்தரர்ன்னு அடிச்சிருப்பீங்க அது ஆன்சர் கிடையாது ஏன் என்ன கேட்டிருக்கேன் தம்பிரான் தோழன் நிறுவத்தில் தம்பிரான் யாருன்னு கேட்டிருக்கேன் யாருப்பா அது சிவபெருமான் சரிங்களா நம்ம படிக்கிறதே இந்த பட்ட பேர் பார்த்தோன்னே என் சட்டுன்னு போயிடுவா அப்படி பாதியில திரும்பி போக கூடாது மைண்ட்ல கரெக்டா வச்சுங்க தம்பிரான் தோழன்டா சிவ சுந்தரர் தான் நான் என்ன கேட்டிருக்கேன் தம்பிரான் தோழனா அதுல தம்பிரான் யாருன்னா யாரு சிவபெருமானுடைய உற்ற நண்பராக இருந்தவர் தான் சுந்தரர் சரிங்களா சரிங்களா முதல் ஏழு என்ன தேவாரம் என்று முதல் பாடியவர் யாருப்பா சம்பந்தர் ஞான சம்பந்தர் நாலு அஞ்சு ஆறு பாடியவர் யாரு திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் சரிங்களா ஏழு சுந்தரர் இது ஏழுக்கு தான் என்ன பெயருப்பா தேவாரம் என்று பெயர் சரிங்களா தேவாரத்தை தேக்கூட்டல் ஆரம் தேக்கூட்டல் வாரம் சரிங்களா தேய்கூட்டல் வாரம் சரிங்களா ஆரம் தான் தெய்வத்திற்கு சுட்டப்பட்ட பாமாலை தேய்கூட்டல் வாரம் என்றால் தெய்வத்தன்மை பொறிந்து என் பாடல்கள் என்று பொருள் சரிங்களா காண்டக வேந்தர் யார்னா திருநாவுக்கரசரை அடைப்போம் அழுது அடியடைந்த அன்பர் யார்னா மாணிக்க வாசகராக அழைச்சிருப்போம் சரிங்களா அதுல தம்பிரான் தோழன் யார்னா சுந்தரர் தான் அதுல தம்பிரான் யார்னா சிவபெருமான் சோ திருவிளையாடல்கள் எத்தனைப்பா அறுபத்தி நான்கு திருவிழையாறுகள் அறுபத்தி நான்கு திருவிழா எழுதியவர் யார்னா பரஞ்சோதி முனிவர் எழுதியிருப்பாரு திருவிளையாடர் புராணத்தில் எழுதியிருப்பாரு மூன்று காண்டங்கள் அறுபத்தி நாலு பாடல்கள் மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு பாடல்களை கொண்டது எதுப்பா நம்ம திருவிளையாடர் புராணம் எழுதியவர் பரஞ்சோதி முனிவர் அவரும் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் குமர ஒருவரும் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் வீரமாமுனிவரும் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் சரிங்களா அடுத்த எட்டாவது கேள்வி பேர்லாம் வாங்க தவறானது எது கலித்தொகை பாடலடிகள் ஏற்கனவே உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் இந்த நயத்தோட இருக்க இந்த பாடல்கள் எல்லாம் கரெக்டா பார்த்து வச்சுக்கணும் அந்த அடிப்படையில கலித்தொகையில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க அதில் எது தவறானதுன்னு கேட்டீங்க போற்றுதல் என்பது கண்ணோடாது உயிர்வல் பண்பெனப்படுவது பாடறிந்து ஓழுதல் சரிவனப்படுவது கூறியது மறாமை புறையனப்படுவது போற்றறை பொருத்தல் எது தவறு சொல்லுங்க இந்த பாட்டு கண்டிப்பா பார்த்து வச்சுக்கணும் கேள்விக்கு ஏற்பிருக்கு நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க அந்த கலித்தொகை பாடல் மிக முக்கியம் போயிருமாப்பா நேரம் ஓடிட்டே இருக்கு சரிங்களா சரிங்களா பாத்துருமா ரைட்டு கீழ இருந்து பாப்போம் பொறையனப்படுவது போற்றாரை பொருத்தல் பொறையினா பொறுத்துக் கொள்ளுதல் சரிங்களா பொறையினாப்பா பொறுத்துக்கொள்ளு என்னது நம்மளை இகழ்ந்தவர்களையும் பொறுத்துக்கொள்வதுதான் அது சிறந்த பொறை செறிவு செறிவுனாப்பா செறிவுனா நம்ம அதிகமான செறிவா கத்துக்கிற விஷயங்களை என்ன செய்யக்கூடாது மறாம இருக்கணும் மறக்காம இருக்கிறதா அது செறிவு பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் சரிங்களா பண்பனப்படுவது என்னப்பா பண்பு நம்மளுடைய பண்பு என்னன்னா பாடறிந்து ஒழுகுதல் சான்றோர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த பண்புகளின் படி நடக்கிறதா என்னது பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் போற்றுதல் என்பது என்னன்னா புனர்ந்தாரை பிரியாமை சரிங்களா பாதுகாத்தல் என்றால் என்ன அன்புக்குரியவர்களோட பிரியாமை இருக்கிறதா என்ன அது போற்றுதல் இங்க என்ன இருக்கு உயிர் உயிர்வல் இருக்கு அப்ப தவறு போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாமை சரிங்களா அப்ப கண்ணோடாத உயிர்வள் எங்க வேண்டா முறை எனப்படுவது அதுல கடைசி வரிக்கு வரி இந்த புறையெனப்படுவதுக்கு முன்னாடி மேல என்ன வரும் முறை எனப்படுவரும் கடைசி அதை பார்த்து வச்சு கழித்தொகை பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமியா அசால்ட்டாக கடந்துடக்கூடாது ஒரு கேள்வி ஒன்றரை மதிப்பெண்ணு அரை தான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது ஒன்றும் கூட கிடையாது மனசில் வச்சுக்கங்க கரெக்டாக படிங்க தப்பு செய்கிறதுல தப்பே கிடையாது ஆனால் தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தா அது மிகப்பெரிய தப்பு சரிங்களா நம்ம தப்பை திருத்துறதுக்காண்டியது அந்த பயிற்சி தப்பை திருத்தி சரியா போகணும் சரிங்களா அதனால தவறுகள் செய்வது மனித இயல்பு ஒன்று எண்ணி திருந்தனு ஒன்று படித்து திருந்தனு சரிங்களா ரெண்டுமே வாழ்க்கையில் முக்கியம் அதனால கரெக்டாக அடிங்க முறை எனப்படுவதுன்னா நீதி முறை நீதி முறையில் ஒருத்தர் அரசனா இருந்து நீதி நீதிபதி என்ன செய்யக்கூடாது எதுவுமே உயிர் வவ்வல் கண்ணோடாது கண்ணோட்டம் இன்னோட்ட கண்ணோட்டம் இறக்கம் இறக்கம்லாம் கூட கூடாது எது தப்புனா தப்பு தான் அது பிள்ளையா இருந்தேன்னா மகனா இருந்தேன்னா யாரா இருந்தனா என்ன அப்ப நம்ம சோழன் யாரு மனுநீதி சோழன் பசு வந்து பசுவின் கன்று குட்டி இறந்ததுக்கு காரணம் கேட்டதுக்கு நீதி கேட்டதுக்கு நீதி செங்கிலி மொழி முறை மூலமா நீதி கேட்டிருக்கும் அதற்காக தன் ஒரே மான தேர்தக்கில ஏற்றி கொண்டவர் யாரு மனுநீதி நீதி சொல்லணும் அது போல கண்ணோ முறையனப்படுவது கண்ணோடாது உயிர் பவல் அப்படின்னு நம்ம கலித்தொகை சொல்லுது சரிங்களா இந்த கலித்தொகையை பொறுத்த வரைக்கும் கடவுள் வாழ்த்து சேர்த்து நூத்தி ஐம்பது பாடல் இருக்கும் ஐந்து களிகள் குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி நெய்தக்களி பாலைக்களி அப்படின்னு சொல்லுவாங்க குறிஞ்சிக்கலியை பாடியவர் யாருன்னா கபிலர் முல்லைக்களியை பாடியவர் யாருன்னா சோழன் நல்லூரு திறன் மருதக்களியை பாடியவர் மருதநில நாகனார் நாகனார் தான் மருதநிலத்தை பாடியதுனால மருதநில காடினார் நெய்தல் களியை பாடியவர் யாருன்னா நம்ம நல்லந்தோனார் சரிங்களா பாலைக்களியை பாடியவர் யாருன்னா பெருங்கடுங்கோ சரிங்களா இந்த அஞ்சு பேரும் பாடியிருப்பாங்க அதே ஐங்கூரு நூறுனா மாறும் ஐந்திணை குறிஞ்சி கணி குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர் முல்லைத்திணையை பாடியவர் பேயனார் மருத மருதத்திணையை பாடியவர் ஓரம் போகியார் நீய்தல் திணையை பாடியவர் அம்முவனர் பாலை திணையை பாடியவர் ஓதலாந்தையார் ஏற்கனவே சாட்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் முன்னாடி போய் ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிரித்து கொடுத்திருக்கேன் பாடல் எல்லாம் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருப்பேன் நூற்றம்பது பாட்டு அதுல ஐநூறு பாட்டு அஞ்சு தண்ணிக்கு நூறு பாட்டு இல்லை நூற்றம்பது பா நூற்றம்பது களி கடவுள் வாழ்த்தோட சேர்த்தெல்லாம் கொடுத்துருப்பேன் கரெக்டா பார்த்து வச்சுக்கிங்கன்னா அதனால நம்ம படிக்கிறது முக்கியம் இல்ல கொஸ்டின் அடிக்கிறது முக்கியம் அதுலையும் சரியா அடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ரைட்டாப்பா அப்ப இந்த களித்தொகையை பத்தி இருக்கு இந்த கழித்தொகை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பா களித்தொகையினுடைய கடவுள் வாழ்த்து களித்தொகையினுடைய நெய்தல் களி களித்தொகையை தொகுத்த வருது மூணுமே யாருன்னா நடந்து உணர்வுதான் அது மூணுக்குமே வருவாப்பிடும் சரிங்களா மைண்டில் கரெக்டாக வச்சுன்னு அந்த பாட்டு கீழே அறிஞ்சொரு பொருள் கொடுத்துருப்பாங்க அந்த அறிஞ்சொரு பொருள் கொடுத்து எதிர்ச்சொல்லாம் கேட்கலாம் எஸ்ஐல நான் நடந்து முடிந்த சார்பாய் வளர் தேர்வில் இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டு அதில் எதிர்ச்சொல் தரு வகையில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மூணு அறிஞ்சொரு பொருள் கொடுத்து ஒரு எதிர்ச்சொல் கேட்டிருந்தாங்க எஸ்ஐ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதனால எல்லா வினாத்தாலையும் சரியாக பார்த்துட்டு வரணும் விரைவில் குருப்போன் வரப்போது பத்து ஜூலை பதிமூணாந்தேதி எக்ஸாமு இருபத்தி நாலாம் தேதி லாஸ்ட் டேட்டு சீக்கிரமாக அப்ளை பண்ணிருங்க இல்லை சார் நான் ஒருத்தான் படிப்பேன் அப்படிலாம் கிடையாது போட்டி தேர்வுக்கு வந்துட்டா எல்லாத்தையும் போட்டி போடணும் சரிங்களா நான் அதுக்கு மட்டும் தான் போட்டி போடுவேன் இதுக்கு மட்டும் தான் போட்டி போடுவேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது போட்டினா தான் சரிங்களா அது எதா இருந்துட்டு போகுது நம்ம என்னது ஃபர்ஸ்ட் மூணு ப்ரைஸுக்குள்ள வர போறது அவசியம் இல்லையாது குரூப் ஒன்னா தொண்ணூறு பேர் தொண்ணூறு பேருக்குள்ள ஆளாக தான் வரணும்னு நம்ம ஆசைப்பட போறோம் ஆளா முத ஆள வரணும் கூட ஆசை வேணும் சரிங்களா அதனால கரெக்டாக வச்சு படிங்க படிங்கயா சூப்பராயா அது கரெக்டாக நான் வச்சுங்க அப்ப போற்றுதல் என்பது புனந்தாரே பிரியாமேன்னு வந்திருக்கணும் இங்க கண்ணோடாத உயிர் வந்திருக்கு வந்துருக்கு அதனால தவறு கண்ணோடாவது உயிர் எது எங்க கழித்தொகள் எது சொல்லுங்கன்னா முறையினப்படுவது கண்ணோடாவது உயிர்வல்கள் கண்ணோட அது உயிர் ஓவல் என்று வந்திருக்கு சரிங்களா ஆற்றுதல் என்பது அளந்தவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாம இப்படி வரிசையா ஒரு பத்து இருக்கும் கரெக்டா நீங்க பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் சரிங்களா ரைட்டு அடுத்த கேள்வி போயிருவோம் ஒன்பதாவது கேள்வி சரிங்களா தொல்லியல் ஆய்வில் கலையளகு மிகுந்த மண்கலங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சரிங்களா தொல்லியல் ஆய்வுனாலே நம்மளுக்கு மேக்சிமம்

இதை பற்றிய படிப்பு இருக்கு ஆர்கியாலஜி என்று பெயர் சரிங்களா தமிழ்நாட்டில் இப்போ பட்ஜெட்ல கூட ஒரு எட்டு ஒன்பது இடங்கள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கியா நம்ம கணியின் யூடியூப்ல ஷார்ட்ஸ்லையும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா எங்கெங்க இது பண்றாங்க பிளஸ் பட்ஜெட் வீடியோ இருக்கு சரிங்களா தமிழ் பிளேலிஸ்டில் மொத்தமாக பொது தமிழ் தமிழ் வீடியோ இருக்கு அதுக்குள்ள பாத்தீங்களாக்கோ பட்ஜெட்டு வேளாண் பட்ஜெட்டுக்குரியதும் இருக்குது நீங்கள் பார்த்து வச்சு படிச்சுங்க சரிங்களா தேடுங்க தேடிக்கிட்டே இருங்க உங்களையும் தேடுங்க உங்களுக்கு தேவையானதையும் தேடுங்க ரெண்டையுமே தேடி ஒரு நாள் கண்டடைவாய் அப்படின்னு இயேசுபெருமான் சொல்லுவார் தேடிய பொருள் அதனால கண்டு அடைஞ்சிடலாம் வெற்றியும் அடைஞ்சிடலாம் கவலைப்படாதுங்க நம்பிக்கையா இருங்க நீங்க நீங்களா இருங்க உங்களை நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லலாம் நீங்க செய்யணும் சரிங்களா ரைட் பா ஆன்சருக்கு வாங்க சார் நாங்க சார் காலங்காத்தால ரொம்ப மோட்டிவேஷன் மாதிரி உங்களை பிச்சுக்கிறீங்க அப்படின்னு நினைக்க கூடாது ஊக்கம் தான் மனிதனுடைய ஆக்கம் சரிங்களா ரைட்டு அப்போ ஆன்சர் என்னப்பா தொழில் ஆய்வில் கலை அளவு மிகுந்த மறுக்கலங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் செம்பியன் தான் கடிச்சிரு கண்டுபிடிச்சிருப்பாங்க அழகாக இருக்கு நம்ம நாட்டுப்புற தொழில்கள் பாடத்தில் அந்த மண்பானையை பத்தி வருகிறது சுடுமண் சிற்பகலைக்கு என்ன பேர் டெரகோட்டா என்று பெயர் பார்த்துருப்பான் கீழடி பாத்தீங்களாக்கா ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் நாகரிகம் என்பது இருக்கு பொற்பனை கோட்டை எங்க இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு அங்கே அகலாய்வில் நிறைய தங்கத்தலான பொருட்கள் யானை தந்ததால் செய்யப்பட்ட இதெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க அதி சென்னூர் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்கால கருவிகள் எங்கே கிடைச்சிருக்கோம் நம்ம சென்னையில் ஏன்னா ஒரு பல்லாவரத்தில் ராபர்ட் புருஷ்பு கண்டுபிடிச்சிருப்பார் கல்லான கல்லாயுதம் இந்தியாவிலே முதன் முதலாக கல்லாயுதம் தமிழ்நாட்டில் சென்னை பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுக்கடுத்து தொழில்துறையில வரிசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதிமூணு அந்த பீரியடில் பாத்தீங்கன்னாக்க நம்ம ஆதிச்சநல்லூர்லாம் தொல்லியல் துறை ஆய்வு செஞ்சாலும் நிறைய முதுமக்கள் தாளிகள் முதுமக்கள்னா இறந்தவரங்களை மண்பானையில வச்சு புதைக்கிற பழக்கம் தான் முதுமக்கள் தாலிகள் அதிகமாக எங்கே கிடைச்சிருக்கோம் ஆதிச்சநல்லூர்ல இருக்கும் இது எங்க எந்த மாவட்டத்தில் இருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு அதே மாதிரி நம்ம பாண்டியர்களுடைய துறைமுகம் குறுக்கை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு தமிழ்நாட்டின் நுழைவாயில் எதுன்னு சொல்லுவோம்ப்பா தூத்துக்குடியை சொல்லுவான் நான் வச்சுக்கேன் சரிங்களா யா ரைட் தூத்துக்குடினாலே நம்ம இந்த முத்து சரிங்களா தூத்துக்குடி தூ முத்து நகரை எதுப்பா தூத்துக்குடி சரிங்களா ரைட் அடுத்து பத்தாவது கேள்விலாம் கீழ்கண்ட கூற்று விளை ஆராய்க சரிங்களா அழகா அந்த இசைக்கருவிகள் பாடம் நம்ம சிலபஸ்ல மிக முக்கியமான ஒரு பாடம் தான் ஏன்னா இந்த நாட்டுப்புற கலைகள் இசைக்கலைகள் ஓவியம் நாடகம் இதெல்லாம் மிக மிக முக்கியமான ஒன்று அதுல அந்த பாடத்துல கொடுத்துருப்பாங்க பாத்துங்க சரிங்களா கீழ்கண்ட கூற்று விளை தன்குடுக்கை தாளந்தக்கை சாரடம் பயில்வார் சங்கொடு சங்கரம் ஏத்தும் தடக்கையன் ஆண்டாள் சங்கொடு தாரை தாரை காலம் தலங்குழி சேக்கீழார் முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர் கீழ் ஆண்டாள் சரிங்களா கூற்றுகளை படிங்க இதெல்லாம் என்ன ஒன்னு மூணு நாலு சரி ரெண்டு தவறு கூற்றுகள் அனைத்தும் சரி ஒன்னு ரெண்டு தவறு மூணு நாலு சரி கூற்றுகள் ஒன்னு ரெண்டு மூணு தவறு நாலு சரி சரிங்களா சொல்லுங்க தன்கொடுக்கை தாளந்தக்கை சாரம் பயில்வார் சரிங்களா அழகா அந்த ஒவ்வொரு உடுக்கைய பத்தி இருக்கிறது சங்க பத்தி இருக்கிறது சரிங்களா முத்துக்கள் அந்த ஆண்டாளுடைய அந்த பாசுரத்துல வரக்கூடியது எல்லாமே நம்ம கொடுத்திருக்காங்க சரிங்களா கூற்றுகள் என்னப்பா தன் கொடுக்கை தாளந்தக்கை சாரடம் பயில்வார் திருஞான சம்பந்த சந்தா சம்பந்தர் தேவாரன் கொடுத்துருப்பாங்க நான் முழு பேர் திருங்கியான சம்பந்தம் கொடுத்து வரணும் இல்ல சரிங்களா சரிதான் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று பெருமாளை குறிப்பிடுவாங்க ஆறு ஆண்டாள் தான் சுடி கொடுத்த சுடற்குடி பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள் எழுதிய திருப்பாவையை தான் மனத்திற்கு வித்து என்று அழைக்கிறோம் சரிங்களா சங்கொடு தாரை தா காலம் தளங்குழி என்று சொன்னவர் யாருன்னா சேக்கிள் சரிதான் முத்துடை தாமம் நிறைதால் தன் வந்த ஆண்டாள் தான் சரிங்களா அழகா நம்ம நாச்சியார் திருமூலியில் ஒரு மத்தளங்கோட்டை வரிசங்கன் என்றாக பாடல்கள் ஒரு பாடல் வரும் அப்ப அனைத்து கூட்டுகளுமே என்ன வாப்பதா இருக்கு சரியாகத்தான் இருக்கிறது சரிங்களா ரைட்டு அடுத்து கேள்வி எல்லாம் கடன் வந்துட்டே இருங்க வேறுபட்டது எது சரிங்களா வெண்ணிலவு இமயமலை சாறை பாம்பு மார்கழி திங்கள் சரிங்களா வேறுபட்டது எது வெண்ணிலவு இமயமலை சாரை பாம்பு மார்கழி திங்கள் சொல்லுங்க சொல்லுங்க சரிங்களா எது பா பார்த்தோன்னே இதெல்லாம் வேறுபட்டது வேறுபட்டதுன்னு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கணும் சரிங்களா ரைட் கீழே இருந்தே மார்கழி திங்கள் என்னப்பாச்சிருப்பான் வேறுபட்டதுன்னா ஏதோ ஒரு பண்பு எடுத்து சரிங்களா இருபெயரொட்டு பண்புத்தொகை சிறப்பு பெயர் முன்னாடி பெயர் பின்னாடி வருது அப்ப இது மார்கழி திங்கள்னாப்பா என்னது இருபெயரொட்டு பண்புத்தொகை சாறை பாம்பு சிறப்பு பெயர் பெயர் பின்னாடி இமயமலை சிறப்பு பெயர் பெயர் பின்னாடி இப்ப மூணுமே என்னதுப்பா இருபெயரொட்டு பண்புத்தொகை வெண்ணிலவு வெண்மை கூட்டல் நிலவு தொகைப்பா பண்பு தொகை சரிங்களா பண்பு தொகை தொகை எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் எத்தனை ஒன்பது வகைப்படும் அந்த அடிப்படையில கொடுத்திருக்காங்க இருபெயர் விட்டு பண்புத்தொகை வெண்ணிலவு மட்டும் தொகை அதனால வெண்ணிலவு வேறுபட்டது அவ்வளவுதான் வரணும் இல்லை சரிங்களா பண்பு பெயருக்கும் அது தழுவினருக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆனா ஆகிய உறுப்புகள் மறைந்து வருவது தொகை வெண்மையான நிலவு ஆன வந்திருக்காயா ரைட்டு அடுத்து வாங்க பன்னிரெண்டாவது கேள்வி ஓமை தொகை ஓமயத்திற்கும் ஓமைக்கும் இடையே ஓம உறுப்புகள் மறைந்து வருவது ஓமை தொகை எனப்படும் சரிங்களா மலர் வெளி ஓமை தொகை சரிங்களா சொல்லுங்க எளிமையான ஒன்றுப்பா ஓமயத்திற்கும் ஓமைக்கும் இடையே ஓம உறுப்புகள் மறைந்து வருவது மலர் வெளி ஓமை தொகை ஒன்னு ரெண்டு சரி ஒன்னு சரி ரெண்டு தவறு ஒன்னு ரெண்டு தவறு ஒன்னு தவறு ரெண்டு சரி சரிங்களா

அதுக்கடுத்து நான் அது ஓமேயம் சரிங்களா பர்ஸ்ட் அது ஓமேயம் அப்ப இது அப்படியே மாத்தி கொடுத்துருக்கேன் அப்போ என்ன முதல் கூட்டுனாப்பா தவறானது மலர் வழி மலர் போன்ற வழி ஓம தொகுதி சரிதான் அப்போ ஒன்னு சரி ரெண்டு தவறு சரிங்களா சட்டுன்னு அடிச்சிடக்கூடாது கூடாது ஒரு சின்னது கரெக்டாக பார்த்து பாத்தடிங்க ஒரு கேள்விதான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது சரிங்களா ரைட்டு அப்ப ஆன்சர் என்னப்பா ஒன்னு சரி ரெண்டு தவறு ஓமை ரெண்டாவது ஓமேயா ரெண்டாவது ஓமை வருவது இதவே உருவமாத்த விழி மலர்னு மாத்துவோம் அப்ப விழி என்பதுனாப்பா ஓமை மலர் என்பதுனாப்பா ஓமை சரிங்களா இப்படி மாறி வர்றது உருவகம் ஓமை ஓமே வந்தா ஓமை தொகை ஓமேயம் ஓமே வந்தா உருவகம் அப்ப உருவகத்துக்குரிய கொடுத்துருக்கனால ஓமையில தவறானது ஒண்ணு சரி ரெண்டு தவறு சரிங்களா சாரி சாரி சாரிப்பா ஒன்னு தவறு ரெண்டு சரி சரிங்களா மாத்தி கொடுத்துட்டேன் ரைட்டு சரிங்களா ஒன்னு தவறு ரெண்டு சரியா டெல்லியான்னு சரியா சரிங்களா ஒண்ணு சரின்னு சொல்லிட்டேயா சாரி சரிங்களா ஒன்று தவறு ரெண்டு சரி சரிங்களா ஏண்டா இது உருவகத்துக்குரியது இது ஓமைக்கு கொடுத்து வச்சிருக்கேன் அதனால ஒன்று தவறு ரெண்டு சரி திருத்தி கொள்ளவும் சரிங்களா ரைட்யா அடுத்து பதிமூன்றாவது வீணா தொகை தொகா எத்தனை வகைப்படும் சரிங்களா தொகை தொகா எத்தனை வகைப்படும் சொல்லுங்க என்ன சார் என்ன காரணம் தேடக்கூடாது தமிழ் எண்ணில் கேட்டிருக்கேன் நான் அப்போ தமிழ் எண் அடிப்படையில் அது அடிப்படையில் பாருங்க தொகை தொகா எத்தனை வகைப்படும் தொகை தொகா எத்தனை வகைப்படும் சரிங்களா சொல்லுங்க நல்லாவே தெரியும்ப்பா ஆன்சருக்குள்ள பெரிய தொகை எத்தனை வகைப்படும்ப்பா ஆறு வகைப்படும் தொகா ஒன்பது வகைப்படும் அப்ப ஆறு குடிய தமிழ் என்னப்பா சூ சரிங்களா அப்ப ரெண்டு இது என்ன இருக்கு ஒன்னுதான் இருக்கு அப்ப ஈஸி என்ன செஞ்சலாம் ஒன்னா வச்சு அடிச்சுட்டு அடுத்தப்போ ஒன்பது கூக்கு ஒன்பது இருக்கு சரிங்களா அவசரப்பட்டு மேல அது போட்டா அது நாலு இது ஆரியா கரெக்டா பார்த்துட்டீங்கன்னா அப்ப பதிமூணுக்கு தான் ஆன்சரு சூனா ஆறு கூண்டா ஒன்பது ஆறு ஒன்பது சரிங்களா இதவே மாத்தி கேட்பாங்க நம்ம தொகை தொகான்னு படிச்சுட்டு இருப்போம் புத்தகத்துல அங்க போனேன் தொகா தொகைன்னு கேட்பாங்க அப்ப என்ன வரணும் பஸ்ட் ஒன்பது இரண்டாவது ஆறு வரணும் சரிங்களா அதனால நம்ம படித்து போறத அப்படியே கேட்பான்னு எதிர்பார்த்து போகவே கூடாது அப்படியே கேட்கறது அவங்க வேலை இல்லை அப்படி கேட்கணும்ன்றது அவங்க கட்டாயமும் இல்லை நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம அப்படி அடிக்கணும் அதுக்கேத்த தான் நம்மளை மாத்திக்கிறோம் சரிங்களா ரைட்டா அப்ப ஆன்சரு சு கு சி ஆன்சர் பதிமூணுக்கு வினாக்குவாங்க வேறுபட்டது எது சரிங்களா பாராட்டி சீராட்டி சீரும் சிறப்பும் உயர்வும் தாழும் பேரும் புகழும் சரிங்களா இப்ப எதுப்பா ஆன்சர் வரும் அதான் மொழித்திறன் வளர்ச்சியில இருக்கு அதன் அடிப்படை அந்த கேள்வி கேட்டிருக்கேன் சொல்லுங்க சீக்கிரம் பாராட்டி சீராட்டி சீரும் சிறப்பும் உயர்வும் தாழும் பேரும் போலும் சரிங்களா பாத்துருமாயா சரிங்களா பாராட்டி சீராட்டி சரிங்களா என்ன பார்த்திருப்பா நேரிணை எதிரினை செரியினை அப்படின்னு அப்படின்ற இணை சொற்கள் எத்தனைப்பா இருக்கு சரிங்களா செரி எதிர் சரிங்களா அப்படி மூணு இருக்கு இணைச்சொருக்கள் ஒரு தொடர்ல வலுப்படுவதற்காக ஓசை இணையத்தோட இருக்கக்கூடியதான் இணை சொற்கள் சொல்லுவான் இந்த இணைச்சொற்கள் மூணு இருக்கு நேரிணை எதிரினை செறி அந்த அடிப்படையில தான் மூன்று ஏதோ ஒரு இணையில இருக்கு ஒண்ணு மட்டும் வேறுபட்டதா இருக்கு பாராட்டி சீராட்டி என்னப்பா பாராற்றும் சீராட்டு அது நேரிணை சீரும் சிறப்பும் சீரோடும் சிறப்போடு இருக்கு அது நேரிணை பேரும் புகழும் பேரோட புகழோட இருக்கு அது ஒரு பாசிட்டிவான தான் உயர்வும் தாழ்வும் என்ன இருக்கு உயர்வு இருக்கு தாழ்வு இருக்கு அப்ப அது எதுல வந்துரும் எதிரி இணையில வரும் அப்ப வேறுபட்டது எதுப்பா உயர்வும் தாழ்வும் சரி எளிமையானா எல்லாம் யோசிக்கவே கூடாது சட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு சரிங்களா ரைட் அடுத்து பதினைந்தாவது கேள்விவாங்க அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் அரசரை அவரது டேஸ் காப்பாற்று எது காப்பாற்றும் செங்கோல் வெண்கொற்ற கடை சரிங்க செங்கோல் வெண்கொற்ற கொடை குற்றமற்ற ஆட்சி படை வலிமை சொல்லுங்க சரிங்களா அழக நம்ம பாட புத்தகத்தில் பாத்தீங்களா இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் அப்படின்னு ஒரு அற்புதமான திருக்குறள் நம்மளுக்கு செங்கோன்மை அதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார் அரசரை அவருடைய இது எது காற்று காப்பாற்றுறேன் குற்றமற்ற ஆட்சி காட்டும் சரிங்களா குற்றமற்ற ஆட்சின்னு என்ன செய்யணும் செங்கோல் வளையாது ஆட்சி செய்யணும் அழகா நம்ம நேற்று பட்டாபிஷேகத்தில் மீனாட்சி திருக்கல்யாணம் சாரி இன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் நேற்று பட்டாபிஷேகத்துல பாத்தீங்களாக்கும் மீனாட்சிக்கு பட்டா பட்டமே இருக்கிறாங்க இளவரசிய பறவை பட்டமே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க செங்கோல் கொடுப்பாங்க ஆறு மீனாட்சி அம்மன் கோயிலுடைய தக்காரா இருக்கிறவங்க கொடுப்பாங்க பார்த்துருப்பீங்க சரிங்களா அவங்க போய் மீனாட்சி முன்னாடி அந்த செங்கோலை வைப்பாங்க சரிங்களா அவங்க செங்கோல் வச்சு நான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு ஒரு நாலு மாதம் ஆவணி மாதம் வரைக்கும் ஆட்சி செய்வாங்களாம் ஆவணி மாதத்துக்கு அப்புறம் தான் சுந்த திருக்கல்யாணம் நட அவர் என்ன வரலாற்றுலாம் அப்படி சொல்கிறாங்க இப்போ அடுத்த நாள் ரெண்டு நாளைக்கு திருக்கல்யாணம் வந்துடுது

என்பதன் எதிர்ச்சொல் தருக தங்குக வாழ்த்துக நீங்குக விளங்குக சரிங்களா எதிர்ச்சொல்லு சீக்கிரம் சொல்லுங்க நேரம் ஓடிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல கடந்து வந்துட்டோம் சரிங்களா வைகுக சரிங்களா காய இயர் அப்படின்னு வந்தா என்ன வினைமுற்று பார்த்திருப்போம் வேங்கோல் வினைமுற்று பார்த்திருக்கான் வாழ்த்தல் விதித்தல் வேண்டல் வைதல் தனியாப்பா வைகுகன்னு கேட்டா கூட என்ன செய்யலாம் அது வேங்கோல் வினை மூட்டும் நம்ம கண்டிப்பாக அடிச்சு பழகணும் சரிங்களா இங்கே நான் என்ன கேட்டிருக்கீங்கன்னா வைகு என்பதுன்னு எதிர்த்து சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா ஆன்சருக்குள்ள போயிருமா சட்டுன்னு நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பீங்க தங்குகுன்னு அடிச்சிருப்பீங்க நிறைய பேர் அடிச்சிருக்கீங்களாப்பா சரிங்களா நான் என்ன கேட்டிருக்கேன் எதிர்த்து சொல் கேட்டிருக்கேன் பாட கூத்தத்தில் வைகு என்பதை அறிஞ்ச ஒரு பொருள் தங்குகண்டு இருக்கு தகடூர் யாத்திரை இருக்காயா தருமபுரிக்கு தற்பழைய பேர் தான் தகடூரு தகடூரை ஆண்டவன் யாருப்பா அதியமான் கடையெழு வள்ளல்கள் ஒருவர் அந்த அதியமான் யார் மதியமான அவையில இருந்து தான் நம்ம அவ்வையாரு அவையாருக்கு அதிகமாக என்ன கொடுத்துருப்பாரு நெல்லிகனியை கொடுத்துருப்பார்னு படிச்சிருப்போம் அப்ப வைகுக என்றால் தங்குக அப்ப தங்குக என்றால் எதிர்ச்சொல் கேட்டு என்ன வரணும் நீங்குக புரிதாயா அவசரப்படக்கூடாது திரும்ப திரும்ப இந்த மாதிரி கேள்விகள் நான் கேட்டுகிட்டே வரேன் இன்னும் நீங்க என்ன செய்யக்கூடாது வைகுகன்னு பார்த்தோன்னே தங்குகன்னு அடிக்கக்கூடாது நான் கேட்டது கேள்விக்கு பதில் அடிக்கணும் எதிர்ச்சொல் கேட்டா அறிஞ்சொல் பொருள் அடிக்கக்கூடாது சரிங்களா கேள்வி பிழையாக இருக்கக்கூடாது பதிலும் பிழையாக பார்க்க கூடாது சரிங்களா அடுத்து பதினேழாவது கேள்வி வாங்க மூவியந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெறாத நூல் இது கம்பராமாயணம் மகாபாரதம் அசோகர்கள் வீட்டு சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க வரிசையா ஒண்ணுக்கு ஆன்சர் ரெண்டு அடிச்சுட்டே பதினேழாவது ஆன்சர் என்னன்னு கொடுங்க கரெக்டா ஒவ்வொரு நாள் இருபது கொஸ்டின் அடிச்சிட்டு இருக்கீங்க இருபதுக்கு எவ்வளவு எடுக்கிறோம் என்னென்ன தப்பு பண்றோம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்த தேர்வுல சரியா அடிக்க பார்க்கணும் திருத்து தான் இந்த காலையில வைகரையில் வைகை தமிழ் உங்களை வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கத்தான் அந்த தேர்வு அதை புரிஞ்சு கரெக்டா படிங்க சரிங்களா ரைட்டு மூவேந்தர்கள் யாருப்பா சோழ பாண்டியன் சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி சோழர்களுடைய தலைநகரம் உறையூர் பாண்டியர்களுடைய தலை தலைநகரம் மதுரை இரண்டாம் தலைநகரம் ஏதாவது சொல்லுவோம் திருநெல்வேலி சொல்லுவோம் அதே மாதிரி சேரர்களுடைய துறைமுகம் தொண்டி முசிறி காந்தலூர் அப்படின்னு சொல்றாங்க சோழர்களுடைய துறைமுகம் காவேரி பூம்பட்டின்னு சொல்றாங்க பாண்டியர்களுடைய துறைமுகம் கொற்கைன்னு சொல்றாங்க சேரர்களுடைய சின்னம் என்னதுப்பா சேரர்களுக்கு சின்ன என்னது வில்லம்பு பாண்டியர்களுடைய சின்னம் என்னப்பா மீன் கொடி சோழர்களுக்கு புலி அதே மாதிரி சேரர்களுக்கு என்ன பூ பணம் பூ சோழர்களுக்கு அத்திப்பூ பாண்டியர்களுக்கு வேப்பம்பு அப்படிலாம் படிச்சிருப்போம் அந்த மூவேந்தர்கள் குறித்த செய்தியில் இடம்பெறும் நூல்கள் இடம்பெறாத நூல் எது பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் என்ன அதே வால்மீகி ராமாயணத்துல இருக்கு அதுல இருக்காயா நான் அப்படியே மாத்தி கம்பராமாயணம் கொடுத்துருக்கேன் நம்ம ராமாயணத்துல இருக்கு ஆனா கம்பராமாயணத்தில் இல்ல மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் கல்வெட்டு இது எல்லாத்திலுமே என்ன இருக்கு மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கு சரிங்களா மூவேந்தர் காப்பிய முத்தமிழ் காப்பி எதுப்பா நம்ம சிலப்பதிகாரம் ஞாபகத்துல வச்சுக்கணும் சரிங்களா சேரநாடு உடைத்து சோழ நாடு சோறு உடைத்து பாண்டி நாடு முத்து உடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று சொன்னவர் யாரு நம்ம யார் சரிங்களா அடுத்து வாங்கிய பதினெட்டாறு கேள்வி போயிருவான் இன்னும் ஒரு மூன்றே மூன்று கேள்விதான் சேரர்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது சேரர்களின் நாடு கொடநாடு எனப்பட்டது தலைநகராக வஞ்சி விளங்கியது இதனை கருவூர் என்றும் அழைப்பர் தொண்டி முசிறி காந்தலூர் என்பன சேர நாட்டின் பட்டினங்களாக விளங்கின சேரர்களின் கொடி விற்கொடி ஆகும் எது தவறானது இதுக்கு முன்னாடியே சேரர்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு அதை காலத்தில் சரியாக கவனிச்சிருந்தாவே படிச்சிடலாம் நீங்கள் படிக்கலைனாலும் சரிங்களா சேரர்கள் நம்மளுக்கு எட்டாவது புத்தகத்தில் கொங்கு நாட்டு வாணிகம் இருந்து கொங்கு நாட்டு பகுதியில் சேலர்களானிருப்பாங்க அவங்கள பற்றிய குறிப்புகள் அவங்கள பற்றி சங்க இலக்கியங்கள் என்னென்ன இருக்குது வா ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி சொல்லக்கூடியது கொங்கு நாட்டு பகுதியில் உள்ள ஒவ்வொரு மாவட்ட நகரத்தில் என்ன நடந்தது பற்றி அந்த பாடத்தில் அற்புதமாக கொடுத்துருப்பாங்க தமிழ் புத்தகத்தில் இவ்வளோ ஜிகே மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த பாடத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ரைட்டியா அப்போ சேரர்கள் பற்றிய கூற்றுகளையும் தவறானது கீழே இருந்து போவோம் கொடி என்ன கொடிப்பா விற்கொடி சரிதான் தொண்டி முசிறி அடிப்படையா பத்தி வச்சிருப்பான் அதே மாதிரி காந்தலூர் என்பது என்னதான் சேரநாட்டின் தலைநகரமாக எதிர்ப்பா வஞ்சி விளங்கியிருக்கு அதனால கருவூர் கரூர் வஞ்சி மாநகரம் சரிங்களா தாளமையெல்லாம் சிறந்த ஒரு வணிக நகரமா செயல்பட்டுதுன்னு தன்னுடைய குறிப்பில சொல்லியிருக்காரு வஞ்சி மாநகரத்தை பத்தி வஞ்சின்றா கரூர்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்களா சேரர்களின் நாடு கொடநாடுன்னு கொடுத்திருக்க என்ன நாடு பாருக்கு புத்தகத்துல குடநாடு சேரர்கள் நாடு குடநாடு அப்ப எது தப்பு ஒன்றாவது கூற்று மட்டும்தான் தவறான கூற்று சரிங்களா கரெக்டா தெளிவை பார்த்து அடிச்சிருப்பீங்க ரைட்டியா சேரர்கள்னாலே எட்டு தொகை நூலில் சேரர்களை மட்டும் கூறக்கூடிய நூல் எதுனா பதிற்று பத்து சேத்துல கால் பதிஞ்சுக்கணும் ஞாபகம் வச்சிருக்க சொல்லியிருக்கேன் சேரர்களை மட்டும் பற்றி சொல்லக்கூடிய நூல்னா பதிற்று பத்து முதல் பத்தும் கடைசி பத்து மட்டும் கிடைச்சிருக்காது இரண்டாவது பத்துல இருந்து ஒன்பதாவது பத்து வரைக்கும் கிடைச்சிருக்கேன் ஐந்தாம் பத்தை பாடியவர் பரணர் சரிங்களா ஆறாம் பத்தை பாடியவர் ஆஹ் பாட்டு சேரலாதன் ஏழாம் பத்தை பாடியவர் கபிலர் எட்டாம் பத்தை பாடியவர் கிளார் அப்படின்னு அந்த ரெண்டு டு எட்டு வரைக்கும் யாரு பாடி இருக்காங்க எந்த மன்னரை பாடி இருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் கொஸ்டின்லாம் நம்மளுக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து நம்ம பாக்க போறது பத்தொன்பதாவது கேள்வி பத்தொன்பதாவது கேள்வி என்னன்னு பாருங்க இந்தியாவிலே அளவு ஜவ்வரிசு உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் சரிங்களா அதிக அளவு ஜவ்வரிசி உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் எதுப்பா சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் இருக்கு எந்த மாவட்டம் சீக்கிரமா சொல்லுங்க சரிங்களா எளிமையான வினா அழகா நம்ம பாடப்படுத்ததுல கொங்கு நாட்டு வாணிகம் என்று நம்மளுக்கு ஜி கே மாதிரி இருக்கு இந்த பாடத்துல நிறைய தகவல்கள் கொடுத்துருப்பாங்க சேரர்களுடைய வணிக பகுதிகளான எங்கிருந்த பகுதிகள் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க சரிங்க ஆன்சருக்குள்ள போவாமா இந்தியாவிலேயே அதிக அளவு ஜவரிசி உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டம் எதுப்பா சேலம் தான் சரிங்களா தான் ஜவரிசு அதிகமா உற்பத்தி செய்றாங்க பிளஸ் சேலைகளின் ஊட்டி ஏற்காடு எங்கப்பா இருக்கு சேலத்துல இருக்கு மாங்கனி நகரம் எதா சொல்றான் நம்ம சேலத்தை தான் சொல்றோம் கரூர் கரூர் பாத்தீங்களாக்கா வஞ்சி மாநகரம் என்று சங்காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கு தாளமி அவர்கள்லாம் வந்து கரூரை பத்தி நிறைய குறிப்புகள் கொடுத்திருப்பாங்க வணிக நடந்ததை பத்தி நிறைய செய்திகள் நம்ம மேலை நாட்டு அறிஞர்கள் எடுத்திருப்பாங்க கரூர் பாத்தீங்களாக்கும் அழைக்கப்படுகிறது சரிங்களா சரிங்களா கரூர் பொறுத்த வரைக்கும் வேற என்னப்பா பேருந்து கட்டுமான தொழிலின் சரிங்களா வண்டிக்கு பாடி சிகரமா கரூர் திகழும் நாமக்கல் பாத்தீங்களாக்கா முட்டை கோழி வளர்ப்பிலையும் முட்டைக்கோழி உற்பத்தியிலையும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவிலே ஒரு மாவட்டமா நாமக்கல் இருக்கு பிளஸ் பாத்தீங்களாக்கா அதிக அளவு சிற்றுந்து சரக்குந்துகள் இயங்கக்கூடிய மாவட்டமாகவும் எதுதான் இருக்கு நாமக்கல் தான் இருக்கு சரிங்களா திருப்பூர் பாத்தீங்களாக்கும் ஆடை நகரம் என்று அழைப்போம் பிளஸ் பாத்தீங்கன்னாக்கா ஆயத்த ஆடைகள் ரெடிமேடு தமிழ் ஆயத்த ஆயத்தாடை அதிகமான ஆயத்த ஆடைகள் எங்க உற்பத்தி செய்கிறாங்கன்னா திருப்பூர்ல தான் பிளஸ் நேதாஜி ஆயத்தாடை பூங்கா எங்க இருக்குன்னா நம்ம திருப்பூர்ல தான் இருக்கு பிளஸ் வந்து தேசிய அளவுல ஒரு நாட்டு மாநில மாட்டினமான எந்த இனம் காங்கேய மாடுகள் எங்க தான் இருக்கும் காங்கேய பகுதியில் காணப்படும் அது திருப்பூர் மாவட்டத்துல தான் சரிங்களா இதை பத்தி தவிர்த்து வேற பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டின் ஹாலாந்து திண்டுக்கலை பத்தி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஈரோட பத்தி கொடுத்துருப்பாங்க மஞ்சள் நகரம் குதிரை சந்தை நடக்கிறத பத்தி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் கரெக்டா தெளிவா பார்த்து வச்சுக்கிட்டு மிக முக்கியமான ஒரு பாடத்துல அந்த வணிக பாடத்துல கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்து நம்ம பாக்க போறது இருபதாவது கேள்வி நிறைவான கேள்வி என்ன கேட்டிருக்காங்க நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது டேஸ் புணர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க உயிர் முதல் புணர்ச்சி உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க எது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் சரிங்களா அது என்ன புணர்ச்சிப்பா சொல்லுங்கப்பா சீக்கிரம் இருபதாவது ஆன்சர் என்னப்பா நிலைமொழி மொழி வறுமொழி ரெண்டு சேர்த்தா புணர்ச்சின்னு சொல்லுவோம் அந்த புணர்ச்சி மூன்று வகைப்படும் சரி இரண்டு வகைப்படும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் சரிங்களா நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் இருந்தால் அது என்ன புணர்ச்சிப்பா உயிரீற்று புணர்ச்சி ஆன்சர் என்ன அதுக்கு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது என்ன புணர்ச்சி உயிரீற்று புணர்ச்சி இதே நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் இருந்தால் அது என்ன புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி சரிங்களா நிலைமொழியின்

வந்து சேரக்கூடிய வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது என்ன புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி அதே வறுமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் என்ன மெய் முதல் புணர்ச்சி சரிங்களா எளிமையான ஒன்றுதான் குழப்பலாம் வேணா அழகா எடுத்துக்காட்டும் கொடுத்துருப்பாங்க நீங்க பார்த்து வச்சுங்க நிலைமொழி வறுமொழி சரிங்களா நிலைமொழியின் நிலைமொழி கான்செப்ட்லாம் இறுதி எழுத்து நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து என்ன எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீட்டு புணர்ச்சி அதே நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யிற்றாக இருந்தால் மெய்யீட்டு புணர்ச்சி அடுத்து வறுமொழியில வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி வறுமொழியினுடைய இறுதி எழுத்து எழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா அப்ப இருபதுக்கு எத்தனை எடுத்திருக்கீங்கன்னு போடுங்கயா அதனால தேர்வுகள் சிறப்பா வரிசையை எழுதிட்டே வாரீங்க உங்களுடைய தவறுகளை கண்டுபிடிச்சுக்கிறனும் நாற்கள் இன்னைக்கு எட்டாவது முடிஞ்சு எட்டாவது ஒரு இயல் மட்டும்தான் இருக்கு இன்னொரு பருவம் மட்டும்தான் இருக்கு அடுத்து ஏழாவது ஆறாவது வரிசையாக போயிட்டே தான் இருக்கு சரிங்களா அதனால கரெக்டாக தெளிவாக அடிச்சுட்டு வாங்க எத்தனை மதிப்பெண் எடுத்திருக்கீங்கன்னு பாத்துக்கங்க இருபதுக்கு சரிங்களா அனைவருக்குமே வாழ்த்துக்களையா மீண்டும் அதிகாலையில் உங்களுக்கு வைகரையில் வைகை தமிழ் நிகழ்ச்சியில தேர்வில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்